ஸ்ரீனிவாசா சில்வர் ஸ்கிரீன் தயாரிப்பில் என் லிங்குசாமி இயக்கத்தில் ராம் பொத்தினேனி நடிக்கும் த வாரியர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. கனடாவில் குடியுரிமை பெறவும் ஸ்டூடெண்ட் விசா பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. ரஜினியே எனக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு தெரியாத சில விஷயங்களே ரஜினி பற்றி நீ அப்படியெல்லாம் போட்டு நீ ரிசர்ச், உன்னுடைய ரிசர்ச்சுக்கு அவ்வளோ வேல்யூபிள் இருக்கு, வேல்யூ இருக்கு. அதனால எப்போ எப்படி எங்கேருந்து வரணுமோ வரும். என்னுடைய இனிய நண்பர் டெல்லி கணேஷ் இருக்கார். அவர் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவார், வருவது தானே வரும். வருவது தானே வரும். யோசிச்சு பாருங்க சார், அதுதான் சார் லைஃபு. வருவது தானே, எனக்கு 100 ரூபா வரணும் சார், அந்த 100 ரூபா வருவது தானே வரும், வந்துடும். ஆனால் 100 தான் வரும், 5000 வருதுன்னு நினச்சிட்டு இருந்தால் தப்பு, நம்ம பண்ண தப்பு. ஸோ இதுமாரி ஒவ்வொரு முறையும் ஒரு 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 நடிகருடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது, சந்திரபாபுவோட வாழ்க்கை எப்பேற்பட்ட மனிதன், எவ்வளோ தவறான விஷயங்கள் அவரை பற்றி பரப்பியிருக்காங்க. தெருவில் நின்னார், பிச்சை எடுத்தாருன்னு, எவ்வளோ தப்பு அது. சில நேரங்களில் எனக்கு இந்த சினிமா ஹிஸ்ட்ரி சொல்கிறேன்னு பேர் வழின்னு சொல்லிட்டு தவறாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மனசு ஒன்றும் இல்லை. சமீபத்தில் எனக்கு வாலி வந்து போதையில் சென்று ஒரு 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 பாட்டு எழுதினார் ஏவிஎம்மில் அப்படின்னு ஒரு இது பார்த்தேன். நான் எனக்கு தெரிந்த ஒரு ஏவிஎம்மில் முக்கியமான நபரிடம் அதை அனுப்பிச்சேன். இது உண்மையா அப்படின்னு இருக்கவே முடியாது, விசாரித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா திரு குமரன் அவர்கள் பதில் போடுறார். எனக்கு நான் இருந்தேன் யா, நீங்கள் ரெக்கார்டிங்கில் நான் இருந்தேன், கம்போசிங்கில் ஏன் அனாவசியமாக ஒரு நல்ல கவிஞர் பேரை கெடுக்கிறோம்? வாலி தண்ணி போடுற பழக்கம் உள்ளவர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் குடித்து போதையில் வந்து இதை எழுதினார்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவர் வரவே இல்லை, அப்படி வரவும் மாட்டார். வந்தாலும் எங்கள் ஸ்டூடியோவில் நாங்கள் விட மாட்டோம். நான் இருந்தேன், அது நடக்கலைன்னாரு. இப்போ நான் இது எங்கே போய் சொல்கிறது? சரி, டூரிங் டாக்கீஸில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். சரித்திரத்தை தவறாக எழுது, அதாவது ஒரு சென்சேஷ்னலைஸ் பண்ணக்கூடாது சார். அதுவும் இருந்து வாழ்ந்து போனவங்க சார், அவங்களாம் சினிமா சரித்திரம் படைத்தவர்கள். ஒரு தங்கவேல் அண்ணனாக இருக்கட்டும், பாலைய அண்ணனாக இருக்கட்டும், ராதா அண்ணனாக இருக்கட்டும், சந்திரபாபுவாக இருக்கட்டும், ரங்கராவாக இருக்கட்டும், நான் பெரிய ஹீரோஸை பற்றி பேசலை, கேரக்டர் ஆக்டர்ஸ் எஸ்வி சுபையா அண்ணன் என்ன என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்கள பற்றி தவறாக ஒரு சித்தரித்தால் அது எனக்கு என்னவோ, அது சில பேர் முழுக்க ஆராய்ச்சி பண்ணாமல் எனக்கு. நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு கதை சொல்லிட்டீங்கன்னு வைங்க, இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சுன்னு நீங்களே பார்த்த கதை, நீங்கள் இருந்தீர்கள் அப்படின்னாக்க நான் அதை அப்படியே பதிவு பண்ணிவிடுவேன். நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி வீரபாண்டிய கட்ட பொம்மனில் அப்படின்னு நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கன்னா நான் அதை வெரிஃபை பண்ணாமல் நான் போட மாட்டேன். இப்போ நீங்கள் சொல்லும்போது நான் உடனே பார்த்திபன் சாருக்கோ யாருக்கோ ஃபோன் பண்ணி, பார்த்திபன் அந்த இவர் துரை அவர் இல்லை இன்றைக்கி, பட்டு அவர் இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட தான் நான் போய் கேட்பேன், ஏன்னா இப்படி நடந்துச்சாண்ணா அப்படின்னு. எனக்கு அப்படி இல்லை ஞாபகம் அப்படின்னு வேறு. சரின்னு பந்துலு சார் பொண்ணுக்கிட்ட கேட்பேன், பிஆர் விஜயலட்சுமிகிட்ட கேட்பேன், முடிஞ்ச வரைக்கும் 4 பேர்கிட்ட கேட்டுருவேன். எங்கே எனக்கு வெரிஃபிகேஷன் வரலையோ, இது கேள்வி ஞானத்தில் வந்த கதைன்னு க்ளீனாக போட்டுடுவேன். இதை வந்து என்னால் வெரிஃபை பண்ண முடியல. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்க, இதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்க, நான் வெரிஃபைடு ஸ்டோரின்னு போட்டுருவேன். இல்லையா எங்கேருந்து எடுத்தேனோ, இப்போ நான் நாகேஷ் சார் புஸ்தகத்துலேருந்து ஒரு ஒரு கதை, நான் நாகேஷ் சார் புஸ்தகத்தில் படித்தேன், சந்திரபாபு கதையாக சந்திரபாபு புஸ்தகத்தில் படித்தேன், ராதாண்ணன் கதையாக ராதாண்ணன் புஸ்தகத்தில் படித்தேன், அந்தந்த என்ன தாய் பத்திரத்தை கோட் பண்ணிட்டா நம்ம சேஃப்.
ஒரு ஹிஸ்டாரியன் வந்து தன்னுடைய வருஷனை கொடுக்கக்கூடாது சார், ஹிஸ்ட்ரியை தான் கொடுக்கணும். எந்த காலகட்டத்தில் நடிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் பிறந்தது? 91 நடிகன். நான் காலேஜில் ஸ்கூல்லலாம் பெருசாக அப்பப்போ இந்த வருஷம் இந்த பிளே வருவேன், அதில் தான் பண்ணேன் நான். ரவுண்ட் டேபிளில் தான் எங்களுக்குள்ளே எங்கள் ரவுண்ட் டேபிளுக்குள்ளேயே நிறைய இந்த ஸ்கிட் காம்படிஷன், பேச்சு போட்டி மாதிரி, எழுந்து நின்று ஒரு 10 நிமிஷத்துக்கு ஜோக் அடிக்கிறது, இதெல்லாம் நிறைய வந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் அதில் பண்ணுறதை பார்த்து தான் தியாகு சத்யஜோதி தியாகராஜனும் ராம்குமாரும் அவங்க படத்தில் நடிக்க என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு வாய்ப்பு வந்ததே ரவுண்ட் டேபிளில். நான் இந்த குறு நாவல் இதெல்லாத்தையும் எழுதி எழுதி தமாஷ் பண்ணி மகாபாரதத்தில் இந்த இது பீமங்கதையை எடுத்து சும்மா உல்டா பண்ணி காமெடி பண்ணி எல்லாம் அப்படி பண்ணுறதில்ல, அதை வச்சு பார்த்துட்டு நல்லா இவன் நல்லா பண்ணுறாடே அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு நடிப்பு வாய்ப்பு வந்ததே சத்யஜோதி தியாகராஜன் இதயத்திலும். அடுத்த படம் ராம்குமார் அவர்கள் எலி மை ஃப்ரெண்டுன்னு இங்கிலீஷ் படம் எடுத்தாங்க அது, அதுக்கப்புறம் மறுபடியும் தியாகுவோடைய படம், அப்புறம் ராம்குமார் இது கலைஞன், இப்படி மாறி மாறி நான் அவங்க ரெண்டு பேர் படத்துலேயும் நடிச்சிட்டு இருக்கும்பொழுது வாசு பாரதி வாசு வந்து மகாநதிக்கு பாரதி கூப்பிட்டாப்புல வாசு ஒரு படத்துக்கு கூப்பிட்டாரு. மனோபாலா நம்ம நண்பர் உங்கள் பட்டறை மனோபாலா கூப்பிட்டு ஏன் என் படத்தில் நடின்னு, கருப்பு வெள்ளைன்னு ஒரு படம் வாகினி இது, இப்படி ஒன்று மேலே வந்து அப்படி வந்தது தான். ஸோ எனக்கு ரவுண்ட் டேபிள் தான் எனக்கு எல்லாமே இது. அது தோராயமாக 1979-80 ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் ரவுண்ட் டேபிளில் நடிச்சிக்கிட்டு இருந்தவன் சினிமாவில் வந்துட்டேன். நடிக்கிறதே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க? முதல்லையே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன் சார், ஃபஸ்ட்டு டேலேருந்தே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா எஸ் ஒரு பிரச்சனை இருந்துச்சு எனக்கு, என்னுடைய தமிழ் வந்து என்னுடைய வர்க்கத்தின் தமிழ், சமூகத்தின் தமிழ், இப்போ பேசுகிற தமிழ் இல்லை. அது ரொம்ப ஆசாரமான அக்ரஹாரத்து தமிழாக இருந்துச்சு. அந்த தமிழ் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு இதில், ஏன்னா எதுலேயுமே முத்திரை குத்தக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும் இல்லையா. ஸோ நான் முதல்ல எனக்கு வாய்ப்பு வந்தபோது எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணுறது நம்ம தமிழ் இப்படி இருக்கேம்மா அப்படின்னு. அப்போ அம்மா சொன்னாங்க, தினத்தந்தி, குமுதம், ஆனந்த விகடன் இந்த மூணுத்தையும் வாங்கி படி, சாதாரணமாக படிக்காத, நியூஸ் ரீடர் மாதிரி உறக்கப்படி. நான் வந்து ஒரு 3 மாதம் அதை 4 மாதம் செஞ்சேன். 4 மாதம் செஞ்சதில் அப்படியே க்ளீனாக அந்த என்னாச்சு இப்போ எங்கே போகிற அப்படின்னு இல்லாமல் என்ன ஆயிடுச்சு எங்கே போகிறீங்க அப்படின்னு கிளாரிட்டி வந்துருச்சு. அது கிளாரிட்டி வந்த உடனே ஃபுல் கம்ஃபர்ட் வந்துருச்சு. அது வரைக்கும் முகபாவங்கள் பற்றி எனக்கு யோசனை இல்லை, ஏன்னா அதுக்கு டைரக்டர் தான் சொல்லுவார் சார் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கூட்டுங்கன்னு. பட்டு ஃபுல் கம்ஃபர்ட் கேம் வென் இந்த லாங்குவேஜ் வந்து ஓரளவுக்கு என் கண்ட்ரோலுக்குள்ளே என்னுடைய தமிழ் வந்த பிறகு. அதுக்கு முன்னால் வெளியிலேருந்து கண்ட்ரோல் இருந்துச்சு, எப்போ என் கண்ட்ரோலுக்கு வந்துச்சோ அந்த நிமிடத்துலேருந்து எனக்கு ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. பட் முதல்லேருந்தே எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது சார், எனக்கு அதை பிடிக்கும் சார். கேமரா முன்னால் நான் நின்றுக்கிட்டு நான் செய்யறோம், நான் செய்கிறத 4 பேர் பார்த்து ரசிக்கணும், அவங்க சந்தோஷமாக்கணும், அவங்க மனசில் இருக்கிற கவலை 1 நிமிஷத்துக்காவது மறக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய உத்வேகம்னு சொல்லலாம். நடிக்க வந்த புதுசுலேயே ஒரு பக்கம் உலகநாயகன் கமல்ஹாசன், இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு இருவரோடும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? கமல் சார் மகாநதி எடுத்துக்கோங்க, அப்போது ரொம்ப ரா 7வது படமோ 10வது படமோ கமல் சார் எகெயின் போகுரோடு மூலமாகவும், அவர் என் தம்பி ஃப்ரெண்டு, அவங்க வீட்டில் இப்படி நிறைய காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் போய் சந்தித்து கமல் சாரோட நான் ஏற்கனவே பழகிட்டேன். ஏய் மோகன் கம் கம் அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டார். மொத்த சீனியும் என் வேடத்தை அவர் நடிச்சிருக்கார். ஒரு சின்ன கேம் ஹேண்டி கேம் மாதிரி ஒன்று வச்சுருந்தார், எப்பார் அப்படின்னார். பார்த்தேன். இப்போது இந்த ரோலை பாலைய அண்ணன் பண்ணியிருந்தா என்ன தெரியுமா பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு மொத்தமாக பாலைய அண்ணன் பண்ண மாதிரி பண்ணார். வேற சார் ரங்கராவ் பண்ணியிருந்தா அப்படின்ட்டு பண்ணி காமிச்சார். இப்போ எனக்கு மோகன் ராம் என்ன பண்ண போகிறான்னு சொல்லு அப்படின்னார். நான் யா அப்படியே விட்டுடு, நான் இது ரெண்டுத்தையும் சொன்ன காரணம் உனக்கு எங்கேயாவது அங்கங்கே டச் வரணும்னு. நீ அந்த இடத்துல கரெக்டாக பாலே என்ன மாதிரி தொட்டுக்கிட்ட, இங்கே வந்து ரங்கராவை தொட்டுக்கிட்ட, அதை அப்படியே விட்டுடு, ஃபாலோ ஆகிட்டுனார். காப்பி அடிக்காத, அவங்கள அப்படியே காப்பி அடிக்காத, அப்புறம் நீ உனக்கும் அவங்களுக்கும் ஏன்னா அந்த மேதைகள் அதுங்களும் காப்பி அடித்து நம்ம தான் பல் உளுந்து பல்லுகள்லாம் உடஞ்சிரும். பட் அவங்கக்கிட்டே இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கலாமே. அப்பேற்பட்ட கலைஞன் சார் கமல் சார், ஏன் ரோலை
இத்தனைக்கும் வந்துட்டு போகிற ஒரு வக்கீல் ரோல், ஒரே சீன், அதில் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்தார். ஹீஸ் அ பார்ன் ஆக்டர். ரஜினி சார் எப்படின்னா உங்களை ஃபுல்லாக ஈஸி ஆக்கிடுறார். அப்புறம் அப்படின்ட்டு உட்காந்துட்டார்னா நமக்கு அந்த ரஜினி அப்படிங்கிறது போயிடுது, ஆறாம் ஒன்றமுனா குறைஞ்சிரும். ஆமாம், அது குறைஞ்சிருச்சுனாலே நம்ம நேச்சுரலாக ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துடலாம் இல்லையா. ரஜினி சார் வந்து அவர் தனி சார், அவர் சூப்பர் ஸ்டாராக 40 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, அந்த காரணம் அவருடைய மனது, அவருடைய செயல்பாடு. அவர் இன்றைக்கும் சொல்கிறேனே, நான் இதை ஒரு பெருமையாக சொல்லலை, எனக்கு ஏதாவது ஒன்று வேணும், அவர்கிட்ட ஏதாவது ஒரு அவர் ஆஃபீஸ் நம்பரு இது ரெண்டும் இருக்குது, ஃபோன் பண்ணி நான் மெசேஜ் விட்டு சார்கிட்ட இதுக்கு கேளுங்க அப்படின்னா டேக் இட் ஃப்ரம் மீ 24 மணி நேரத்தில் ஒரு பதில் வரும். அவரே நான் யூஸ்வலாக அவர் மேனேஜர் மாதிரி இருக்கிற அவருடைய நம்பர் தான், ஸோ நான் பாதி நேரம் எடுத்து என்ன சுபையா அப்படிமே, இல்லை ரஜினி பேசுகிறேன் அப்படின்னுவார். அவர் ஃபோனை வாங்கி பேசிடுவார். ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குது பாருங்கள் சார், அவர் வாங்குகிற சம்பளத்துலேருந்து 5-0 எடுத்தீங்கன்னா தான் சார் என் சம்பளம், 5-0 கழிச்சிட்டா தான் என் சம்பளம், நான் இருக்கிற லெவல் எங்கே, அவர் இருக்கிற லெவல் எங்கே. பட் அது பார்க்கறதில்ல, மனிதனை மனிதனாக பார்க்கிறார். உண்மை, இந்த புக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னார் ஒரு நாள். இல்லைன்னு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு மாடிக்கு போனார். ஐயோ, என்கிட்ட புது காப்பி இல்லை, என்னோடய பர்சனல் காப்பி தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்ட்டு அதில் வந்து டு மோகன் எழுதி கொடுத்தார், ஹிமாலயன் யோகி பற்றி. எதுக்கு சொல்ல வரேன், அவ்வளவு ஒரு ஒரு இயல்பான இயல்பான மனிதர், ரொம்ப ஷார்ப் பர்சன். ரஜினி சார் வந்து எக்ஸ்ட்ராடினரிலி ஷார்ப். அவர் ஒரு அவரோட உட்காந்தோம்னாக்க நம்ம 100 வார்த்தை பேசுனா அவர் 5 வார்த்தை பேசுவார். ஆமாம், அவர் லிசனிங் தான், லிசனிங் கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்படின்னு அப்புறம் என்னன்னு கூட கேட்க மாட்டார். இப்படி இப்படின்னு தலையாட்டினார்னா நம்ம பேசிட்டு போனோம். தெரியுது ஒவ்வொருத்தரோட ஸ்டைலும். இப்போ MS தோனி ஒரு விதமான கேப்டன், சௌரவ் கங்குலி இன்னொரு விதமான கேப்டன், இதில் யார் பெட்டர் கேப்டன் சொல்ல முடியாது. ஏன்னா சௌரவும் நிறைய ஜெயிச்சிருக்காரு, டிராவிடும் நிறைய ஜெயிச்சிருக்காரு, தோனியும் நிறைய ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்டைல். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், திரு கமல் சாராக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், விஜய் அஜித்தாக இருக்கட்டும், விக்ரம், சூர்யா, தனுஷ், எல்லோரும் அவங்கவுங்க ஒரு ஒரு தனியாக தங்களுக்குன்னு ஒரு 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 கோட்பாடை வைத்து கொண்டு அவங்க எப்படி அவங்களை அப்ரோச் பண்ணுறாங்களோ பர்ஃபெக்டாக இருக்காங்க சார். இது வந்து நான் நடிகர் திலகத்துலேருந்து நான் எல்லோரும் சொல்வேன் தான், ஆச்சி மனோரமா, சௌகாரம்மா, சீனியர்ஸ் பேசுகிறேன்னா. ஆமாம், அவங்களெல்லாரோடையும் திரு கே பாலச்சந்தர், திரு மகேந்திரன், திரு ஏசி திரலோக் சந்தர், திரு எஸ்பி முத்துராமன், தாதா மிராசி, இப்படி பல பாலு மகேந்திரா, பாரதிராஜா சார், இவங்க எல்லாருக்கிட்டேயும் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுங்கிறதுக்கு நான் வந்து அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு எவ்வளோ பெரிய நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல, எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல, அது சொல்கிற விதத்தில் சொல்லணும். அது இன்னும் சொல்ல போனால் இந்த சரித்திரத்தெல்லாம் நான் பதிவு பண்ணுறது ஒரு விதத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிற மாதிரி தான். நான் மறக்கலை சார் உங்களெல்லாம், மற்றவங்களையும் மறக்க விடாமல் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது தான் என்னுடைய போராட்டமே. மறந்துடுறாங்க சார் இல்லாட்டா. 1.5 மணி நேரம் ரஜினிகாந்தை பற்றி லெக்சர் கொடுக்குற அளவுக்கு ரஜினிகாந்த் உங்களை எந்த மாதிரி ஈர்த்தார்? ஃபஸ்ட்டு இதை ஒரு தொழிலாக மதித்தார். தனக்கு தனக்குள் ஒரு ஆர்வம் இருக்கிறது, நடிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு பொறி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆனால் இது ஒரு தொழில், இதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது, இதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே காலேஜில் சேர்ந்து முறைப்படி படித்தார் பார்த்தீங்களா, அங்கேருந்தே அவர் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இதை ட்ரீட் பண்ணார்னு தெரியுது. சூப்பர், நீங்கள் அங்கே வாங்க. மெத்தாடிக்கல் அப்ரோச். இப்போ நடிகர் திலகம்லாம் என்ன பண்ணார், நாடக மேடையில் போய் உக்காந்துட்டார், 3-4 வயசுலேருந்து கற்றுக்கிட்டார். ஸோ அது பண்ண முடியலன்னா இங்கே போய் இப்படி பண்ணார். ஸோ ஹீ லேர்ன்ட் தி கிராஃப்ட். விஷயம் தெரியாமல் உள்ளே வரல, எனக்கு இன்னார தெரியுங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி உள்ளே வரல. ஹீ லேர்ன்ட் தி கிராஃப்ட். அவர் ஃபோக்கஸ்டாக வந்தார். எப்படி ஃபோக்கஸ்டாக வந்தார், வில்லனாக வரணும், ஐ வாண்ட் டு பி டாப் வில்லன். அந்த தாட்டை மாற்றினது பாலச்சந்தர் சார், May 25th, 1975 மாற்றிருக்கார். பேரை வச்சுட்டு என்ன பெரிய வில்லனாக வரணும்னு ஆசிரியே,
சூப்பர் ஸ்டாராக வர டாப் ஹீரோவாக வரணும்டா நீ வருவடா அப்படின்னு அந்த தாட்டை மாற்றி விட்டார். பட் இருந்தாலும் வில்லனில் தானே ஃபோக்கஸ் பண்ணார். ஸோ ஃபோக்கஸ்டாக இருந்தார். ஸோ ஹீ ஸ்டடிட், ஹீ வாஸ் ஃபோக்கஸ்ட். ஹார்ட் ஒர்க்குக்கு அஞ்சவே இல்லை. ஒரு நாளைக்கு 3 கால் ஷீட், 4 கால் ஷீட், 5 கால் ஷீட் அதெல்லாம் மீறி அந்த ஃபேம் வந்துருச்சு பாருங்கள். அந்த 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 அப்படி ஒரு ஒரு கெத்து, ஒரு ஸ்டேட்டஸ், சூப்பர் ஸ்டார். அது அவர் தலைக்கு போக விடலை. அவர் பர்ஸுக்கு போயிருக்கலாம், அவர் சொத்துக்கு போயிருக்கலாம், ஆனால் அவர் தலைக்கு போகல. எனக்கு தெரிஞ்சு அவரோட நான் பல முறை பல ஷூட்டிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். யோசிக்கவே மாட்டார் மோன் அப்படிம்பார். ஏன்னா சிவாஜி சார் அங்கே இருப்பார். அவர் பார்க்காம தம்மடிச்சுட்டு வந்துடலான்னு கிடுகிடுகிடுன்னு ஓடி போய் தம்மடிச்சுட்டு இப்படிலாம் அலம்பிட்டு வருவோம். அவருக்கு 10 அடிக்கு பொறுத்தே தெரியும், ம் வாங்க அப்படிம்பார். ரஜினி சார் வந்து அந்த விஷயத்தில் ஒரு குழந்தை மாதிரி எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு. குழந்தைங்களுக்கு பாகுபாடு கிடையாது தெரியுமா? தாத்தா மடியிலையும் ஏறி குதிக்கும், அண்ணன் மடியிலையும் ஏறி குதிக்கும், அதுக்கு எனக்கு தெரியாது. அதுக்கு அது மாதிரி அவர் வந்து எல்லாரையும் சமமாக ஒரு 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 விசாலமான மைண்டு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் யோசித்தேன். ஒரு வில்லனாக இருந்து ஒரு இதுவை பண்ணி திரும்பி தனக்குன்னு ஒரு பாணியை இது பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் பாலச்சந்தர்னு. அதாவது சார், ஆடியோ வீடியோ மிஸ்மேட்ச், ஆடியோ வீடியோ மிஸ்மேட்ச். ரஜினி சார் பேசுகிற தமிழ் ஸ்பீடு, ஓ எவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்றாரு. பாலச்சந்தர் சார்கிட்ட அந்த சிகரெட்டில் ஆரம்பித்து அவர் என்ன பண்ணிட்டார், ஆடியோவை குறைக்க முடியல, ஸ்பீச்சை குறைக்க முடியல, ஸ்பீடை குறைக்க முடியல, கையை மற்ற இடத்துலலாம் ஸ்பீடை ஏற்றிட்டார். ஸோ இப்படி நல்லா இருக்கீங்களா, சௌகரியமாக இப்படி மெதுவாக போனால் போரு, ஆ நல்லா இருக்கீங்களா அப்படின்னா இதுவும் ஃபஸ்ட்டு, ஸ்பீச்சும் ஃபஸ்ட்டு. ஸோ மேட்சிங் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மனுஷன் எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்கார் தன்னையே. அதாவது நான் யார் என்பதை உணர வேண்டும், எனக்கு எது முடியும் எது முடியாது என்று உணர வேண்டும், முடிந்ததை திறம்பட செயல்படுத்த வேண்டும், முடியாததை முடிந்தவரை கவர் செய்ய வேண்டும். இதை பர்ஃபெக்டாக பண்ணது ரஜினிகாந்த். அதனாலேயே அவரை ஃபாலோ பண்ணி அவருடைய கரியரை எடுத்து ட்ரேஸ் பண்ணி இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லி அவரை வந்து வெவ்வேறு பரிணாமங்கள் அவரை காமிச்சு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவருடைய அந்த காலத்து படங்கள் பெருசாக தெரியாது. தப்பு தாளங்கள் இதெல்லாம், மூன்று முகம்லாம், மூன்று முடிச்செல்லாம். ஸோ அதுலேருந்து சில சீன்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கய்யா இப்படி இப்படி வந்தாரியா அப்படின்னு அவர் வந்த வழியை காமிச்சு. ஸோ ப்ளஸ் அவர் சொல்கிற நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கார் படத்துலேயும் சரி, பஞ்ச் டைலாகாகவும் சரி, படத்துலேயும் சரி. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு 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 ஃபுல் ஃப்ளெஜ்டு லெக்சர். இதை நான் வந்து சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு கிளாஸ் பேரே என்னென்னா, ஹவு டு கெட் டு த டாப் அண்ட் ஸ்டே தேர். அதுதான் முக்கியம். டாப்புக்கு வந்துடுறது ஈஸி சார், வந்து 3 நாள் இருந்துட்டு இறங்கிட்டா அப்புறம் 40 வருஷம் ஒரு மனுஷன் அங்கே டாப்பில் இருந்திருக்கான்னா என்ன, வாட் இஸ் த ரீசன், வாட் இஸ் இஸ் எதனால இருக்கார் அப்படிங்கிற ஆராய்ச்சியை பண்ணிட்டு தான் நான் பண்ணேன். அதுதான் இல்லை ரஜினி சார் என்ன கவர் பண்ணார்னா அதுதான். பல முக்கியமான இயக்குநர்களோடு நீங்கள் பணியாற்றி இருந்தாலும் செல்வராகவனோடு பணியாற்றியது ஒரு புது அனுபவம் அப்படின்னு நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, எதனால் அது புது அனுபவம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மொத்தமாக எல்லாத்தையும் உருட்டிட்டார் சார். அதான் நான் நடிப்புன்னு எதை நினச்சிக்கிட்டு இருந்தேனோ. ஷாருக் கானோட இந்தி படத்தில் நீங்கள் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னா யாரை சொல்லுவீங்க? ஷாருக் கான் வந்து தேங்க்ஸ் டு ஒரு விதத்தில் சுபாஷ் ரெஸ்பான்சிபிள். பட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் வாஸ், ஷாருக் கானோட இந்தி படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? ப்ரில்லியன்ட், ப்ரில்லியன்ட். ஃபஸ்ட்டு டே போகிறோம், ஷாருக் வந்தார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.